வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்குவதால் என்னென்ன சிறப்புகள், முக்கியத்துவம், தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் கொண்டு விளக்கேற்றுவது மற்றும் செவ்வரளியால் அர்ச்சனை செய்வது, இதனால் நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க. பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியவர்களின் பாவத்தை நீக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்று பைரவ வழிபாடு செய்ய உகந்த நாளாகும். அன்னால் பைரவாஷ்டமி என்று சொல்லப்படுகிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவாஷ்டமி என்றே சொல்லப்படுகிறது. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு விநாயகருக்கு செய்வாங்கங்க. அதே மாதிரி இறுதி வழிபாடு பார்த்திங்கன்னா பைரவருக்கு தாங்க செய்வாங்க. இன்றும் நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக கருதப்படுவது பைரவர் தாங்க. சிவனுடைய அம்சம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அஷ்ட பைரவர்களும் அவரவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் நல்ல காரியம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை வரும் தேய்பிறை அஷ்டமி பைரவரை வழிபட ரொம்ப உகந்த நாளுங்க. கால பைரவருக்கு சிவப்பு நிற ஆடை சாற்றி, செவ்வரளி மாலை போட்டு, வெள்ளம் கலந்த பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழம் வைத்து, வெள்ளை பூசணிக்காயில் அப்படியே அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாதியாக கட் பண்ணி நெய் விட்டு தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, செய்து வழிபட்டால் சகல யோக பாக்கியங்களும் நமக்கு கூடி வருங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். ஆறு தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளி புஷ்பம் சாற்றி வணங்க நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பைரவரை வழிபட்டால் தொழிலில் லாபம், பதவி உயர்வு மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும். பைரவருக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் தான் இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க. இந்த பஞ்ச தீப எண்ணெய் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதற்கு 5 மண் அகல் நீங்கள் வாங்கிக்கணும். 5 மண் அகலை நல்லா சுத்தப்படுத்தி க்ளீனாக எடுத்து வச்சுக்கணுங்க. 5 தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்த அகலில் பார்த்தீங்கன்னா பசு நெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி நம்ம அந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றணுங்க. அகலின் திரிமுகம் பார்த்திங்கன்னா வைத்து தனித்தனியாக நம்ம ஏற்றணும். ஒன்றா ஒரே இதில் நம்ம ஏற்றக்கூடாதுங்க. 5 அகலும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி எண்ணெய்களை ஊற்றி நம்ம ஏற்றணும். எல்லாமே நம்ம பைரவரை பார்க்குற மாதிரி அகலை வச்சு நம்ம ஏற்றணுங்க. ஒரு அகலிலிருந்து ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறானதுங்க. அதனால் ஒரு அகலை கொண்டு மற்ற அகலை அப்படியே நம்ம ஏற்றக்கூடாது. இவ்வாறு நம்ம தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தீராத பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த பிரச்சனை போயிடுங்க. நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும், நம் மனதில் பயம் நீங்கும். எதிரிகள் நம்மளை அப்படியே வீழ்த்தணும், இவன் எப்படியாவது வீழ்த்தினோ, இவன் வந்து நல்ல இதுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை நீங்கள் மனசார நினச்சிட்டு இந்த தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா எதிரிகள் கூட உங்கள் விதுக்க வந்து நிற்கக்கூட பயப்படுவாங்க. தீராத தொல்லைகள் கூட உங்களுக்கு நீங்கும். கால பைரவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் அவருடைய அருளும் நமக்கு இந்த தீபம் ஏற்றுவதால் கிடைக்குங்க. சிவன் ஆலயங்களில் தனிச்சந்நிதி அருள் பாலிப்பவரும் நம்ம கால பைரவருங்க. இவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க.
உடல் ஆரோக்கியம், உடல் சார்ந்த பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, எதிரிகளால் உண்டாகும் பயம், எதிரி நம்மை வீத்திருவானோ அப்படின்ற ஒரு பயம், இந்த போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னா அவருடைய கால பைரவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க. அனைத்து பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க. இந்த வருஷம் சித்திரை தேய்பிறை அஷ்டமி எந்த அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 12, 2023 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க வருது. தேய்பிறை அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா 12 மே அன்னைக்கு காலை 10:55 ஆரம்பிக்குதுங்க. அது முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா 13 மே, அதாவது மறுநாள் அந்த அன்னைக்கு காலையில் 8:22 தேய்பிறை அஷ்டமி திதி முடியுதுங்க. அதனால் 12 மே அன்னைக்கே தேய்பிறை அஷ்டமி முழுசாக இருக்கனால அந்த அன்னைக்கே நம்ம இந்த தீபம் ஏற்றுவது, பூஜை செய்வதெல்லாம் அன்றைக்கே செஞ்சிடலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு சந்திக்க வரேன்.